செத்து போச்சு அதோட மாமா வந்துக்கிறான்டா பார்த்தானா நம்ம கிட்ட அமௌண்ட் கேப்பா வா ஓடிடு நீ வேற முதல்ல இருக்கற பாசக்கார மாட்டிக்காத டேடி மாமா வாங்க மாமா என்ன வாங்க மாமா நோங்க மாமான்னு கிட்ட எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது இருக்கு சைலன்ட்ல இருந்துச்சு மாமா நல்ல வேளை கோவில் மட்டும் இல்லன்னு வை பட்டணத்துல பரதேசி அலைஞ்சிருப்பேன் யார் மாமா காணோம் கோகுல்ரா இதுக்குள்ள இருப்பான்ல ஓ கூகுள்ல சொல்றீங்க வீடெல்லாம் நல்லா தான் வச்சிருக்க ஆமா கக்கூஸ் அங்க இருக்கு அங்க உள்ள இருக்கு மாமா சாப்பிடறது ரெடி பண்ணிராத ஏர்க்கனவே வைத்த கலக்கு என்ன செய்ய போறோம் நல்லா தான் வச்சிருக்கேன் கக்கூஸ் எப்படி இருக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பா யாரா அவன் கல்யாண வீட்ல சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் மாமா நல்ல ஃப்ரெண்ட்ரா வேலைக்கு போறதுக்கே தாப்ப போடாம போயிட்டு இருக்கேன் இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்க என்னடா கக்கூச குத்தகை கெடுத்த மாதிரி லுக் விட்டுட்டு இருக்க எங்க ஆள தானா எங்க போயிட்டான் நம்ம ரேஞ்சுக்கு லோக்கல் சரக்கு அடிச்சோமா ஈச்சு புத்து வாங்காயத்தில் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோமா இல்லாமல் பாட்டின்ற பேரில் சரக்குக்கு ஆசைப்பட்டு சாவு கேஸில் மாட்டிக்கணுமே தலையில் வர குங்கம் கொட்டிக்கிது பார்க்குறோம் சொட்டன்றுவானுங்க ஏய் அங்கிள் நான் கொலை பண்ணல அங்கிள் என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறாதீங்க அந்த தாடி இருந்தா கேஸ் அட்டை பண்ணுவான் அவன் தான் வந்துக்கிறானா டேய் எழவும் மூஞ்சி டேய் அன்பு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லடா உன்ன ஊர்லேருந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மாமா வந்திருக்கான்டா மாமா வந்துக்கிறானா டேய் இதுக்கப்புறம் பயந்து இருந்த வேலைக்கு ஆகாது இதுக்கு ஒரு முடிவெடுப்போம் மாப்ள மாமா என்ன லிஸ்ட் எடுக்கிறான் இந்த எம்ஜிஆர் சமாதி அம்மா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் பார்க்கணும் சத்யம் தியேட்டர் போய் ஹாலிவுட் படம் ஒன்று பார்க்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா இந்த பிள்ளை நயன்தாரா வீடு எங்க இருக்கு அந்த பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்டா இல்லனா இவ்வளவு தூரம் வந்து அந்த பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்துக்கலன்னா வருத்தப்படாதா கோகுலு அம்மா சம்மதிக்கு போனேன் சர்றா கோகுலு என் பொண்டாட்டி கூட நம்புறதில்ல உன்னை தானே நம்புறேன் அப்புறம் மாமனுக்கு நாட்டுக்கோழி தான் பிடிக்கும் தெரியல எடுத்து வறுத்து வச்சிரு நாட்டுக்கோழி எவன்டா அவன் கேட்டது இருக்கிற பிரச்சனையில் ஐயோ டே மச்சா இங்கே பா அங்கே இங்கெல்லாம் ஒளிஞ்சு நிற்க முடியாது வரவும் போகலாம் பயமுத்தலாம்டா எல்லாரும் எஸ்கேப் ஆயிலாம்டா டே இப்போ தான்டா எனக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் ஆகி வந்திருக்கு எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதெல்லாம் முடியாதா வாடா கிளம்பலாம் ஏய் ட்ராப் பண்ணுங்க இல்லைங்கடா இப்போ புரியுது நீங்க பண்ண கொலைக்கு ஏமல பழி போட்டுக்கலாம் பாக்குறீங்களா இனிமேலும் ஃப்ரெண்ட்ஸுங்க மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் என்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதா எவனாவது வெளியில போனீங்க நானே போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க தான் கொலை பண்ணு சொல்லிடுவேன் என்னது நாங்க பண்ண கொலையா என்னடா பேசுற டேய் நீயா ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு பார்ட்டின்ற பேர்ல எங்களை வர வச்சு இப்ப போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறேன் என்ன கதை உண்டு நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போறது நம்ம போகண்டா வாடா டேய் லூசு கம்னடி சொன்ன நம்மள தான்டா மாட்டிக்குவோம் கடைசில உங்க லோக்கல் புத்தி காமிச்சிட்டீங்களா டேய் அச்சா லோக்கல்ன்றா தூக்கி கட்டிடுங்க யாரா லோக்கல் லூசே உன்ன நான் அடறவனே டேய் அவன தான் நீ சொன்னீங்க வரடா டேய் வரடா அச்சா சண்டை வரடா வந்து பேசுடா டேய் சொல்றது கேளுடா டேய் டேய் உடவும் அம்மா கழுத்து பிடிக்காதடா விலகவன டேய் 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 மர்டர் பண்ணி நீ மாட்டிக்கிது நாகலா மவுன அப்படியே அச்சிரு உன்ன டேய் பண்ணடா என்ன சவுண்ட் கேக்குது இங்கே வெயிட் பண்ணு நான் உங்க அப்பன் போய்டான பாத்துட்டு வரேன் கண்ணை மூடி பாறேன் டேய் நானா சேல்ஸா வர சாண்ட்விச் மாரிக்கிறீங்க கால்ல தான் மச்சான் இது அவன்கிட்ட சொன்னேன் இறங்கடா எனக்கே மாடன் மாட்டு கோட்டா உட்காரு இத நான் சொல்ல மச்சான் ஆமா எதுக்கு இப்ப மூணு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க கம்னருங்க அவனே சொல்லுவான் எனக்கு தெரியும் பசிக்குது அதான் மூணு பேர் சண்டை போடுறீங்களே ஐயோ ஆமாப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ஜூஸ் போட்டு வந்துறேன் ஊர்ல எங்கெங்கயோ சிலிண்டர் வெடிக்குது இவன் பத்து வைக்கும் போது வெடிக்க மாட்டேன் அடிச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம மூணு பேர்ல எவனோ ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். இப்ப அதை கண்டுபிடிக்கலாம் நேரம் கிடையாது. உள்ள பாடி இருக்கிறது வெளியே தெரிஞ்சது நினைச்சுக்க. நம்மள நார் நாரா கிழிச்சிருவானுங்க. என்ன பண்ணலாம்? அந்த பாடியை நம்ம மூணு பேரும் சேர்ந்து போதைச்சிருவோம். இதை விட்டா வேற வழியே கிடையாது. என்ன அப்ப பாண்டிடா, அவன் ரூட்ல போயின்னு இருக்கிறான்டா. போலீஸே கேட்கலனால வாண்டடா இவனா போய் சொல்லுவான். நீ எதுவும் சொல்லி தொலை
எங்க மாமாவோட செங்கல் சுளை ஒன்னு இருக்குது, இந்த பாடியை திரும்ப எரிச்சுட்டு நம்ம எல்லாரும் குளிச்சிடலாம். நான் சொல்றேன். எங்கடா
பாலாஜா பாத்துறா பாலாஜா பாத்து என்ன அகமதா பாத்து வொர்க் அவுட் ஆமா 100% வொர்க் அவுட் ஆகும் டேய் நான் சொல்றது செய் போ நான் ஒண்ணுமே சொல்ல என்ன செய்ய போறான் அவன் இவனெல்லாம் வெச்சு கொலை பண்ண பாடி எப்படி டிஸ்பஸ் பண்றது டேய் சொல்லுங்க நம்ம என்ன பேப்பர் இருக்குதா நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வண்டி கேட்டானா கூட்ட முருகர் கோயில் போறதான் சொல்லணும் ஆனா வாலாஜா பத்தி எங்க மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி செட் பண்ணிட்டா இந்த கட்டு இந்தடா கட்டுறா கயிறு அவன் சொல்றல தூக்குடா தூக்குடா அவ்வளோ லாங் இந்த காரை நம்பி எப்படி போறதுன்னு தெரியல டப்புன்னு டோல்கேட்ல நின்னுச்சுனா மாட்டிக்குமா பிங்க் போட எதுக்கு டேய் இந்த அபார்ட்மெண்ட்ல பிங்க் கலர் லேடி ஒத்தி உள்ள வந்தானு சிசிடிவி கேமரால காட்டுறல அந்த பைத்தியக்காரச்சி வெளியே போயிட்டானு சிசிடிவிக்கு நான் காட்டணும் அதுக்கு தான் பண்றேன் மூடினு வேலை பாடுறான் ஓ ஒரு கரமும் தெரியல சொன்ன மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது டேய் டேய் அந்த செல் ஆஃப் பண்றா ஒரே ஒரு மெசேஜ்ரா அப்படியே தூக்கி வச்சிரும் பாரு பொண்ணு மாரி கூட்டினாரு பார்த்தா ஜவுளி கடை பொம்மை மாரி கூட்டினாரே நார்த் இந்தியா நக்மா மாரி காலில் வேற ஹீல்ஸ் செருப்பு வேற இவருக்கு ஏஜே கேமரா மார்க் வாட்ச்மேன் லுக் மறந்துறாத மீச மீச மாரி மறா போ ஏய் அவளை ஏண்டா கூப்பிடுற இங்க வா நான் புல்டோசருக்கு புடவை கட்டின மாதிரி ஆயிட்டுக்கிறேன் ஏன்னா அன்பு உன் உட்பி காலையில் பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருந்தா இப்ப என்னடா கோணி மூட்டைய ஏடா விடமா கட்டின மாதிரி ஆயிட்டுக்கிறா பிடிச்சிருவானோ ஏமா அண்ணன் ஒண்ணு சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பண்ண தப்ப புருஷன் கிட்ட மறைக்கலாம் இப்படி புருஷன் கூட உட்காந்து சரக்கு அடிக்கலாமா இந்தா ஏமா குடி கையில என்ன இவ்வளவு முடி அப்படியே கல்பா அடி மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடி கொஞ்சம் மாதம் புருஷன் கிட்ட நல்ல மாதிரி ரெடி எனக்கு தண்டா நான் கூட காட்டி எனக்கு கக்குஸ் போதும் நினைச்சேன் ஏய் நீ கிளம்பி பாத்து போ போதா செஞ்சிரும் இவனே நம்பிட்டான்னா அப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நம்பிடுவானுங்க ஏய் இந்த உன் பேக் ஆல் தி பெஸ்ட் ஆமா நீட் எக்ஸாம் போறேன்ல செக்ரட்டரினா பேர் ஒரு பய பேச்ச கேக்க பாக்க எது இடிச்சிச்சு ஒண்ணுதே காணோம் ஜெண்ட் எஸ்கேப் ஆயிரா ஏமா யாருமா நீ கேக்கறம் பதில் சொல்லாம நிக்காம போயிட்டு இருக்க முக்காடு போட்டுக்கல அதான் காது கேக்கல இப்ப கேக்குறதோனோ பதில் சொல்ல வீடு எதுவும் காலியா இருக்கான்னு பாக்க வந்த இங்க எதுவும் வீடு காலி இல்லையா அதான் கிளம்பிட்டேன் ஓ அப்ப சரி எதுக்கு வந்தா எதுக்கு போனா தெரியல அப்பா கேமரா மார்க் பண்ணிருச்சு யாரு வா ஆளு பொம்மட்டு இருக்காளே வாட்ச்மேன் லுக்கும் ஓகே அம்மா பூ ஆயிட்டு போமா பொண்ணா பொறுத்துட்டு பூ கூட வாங்காம போற பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அஜய் குமார் சொன்னால பிக்கல போடுவேன் இதுதான்டா இல்லைங்க அம்மா என்ன மூட்டது நீ ஒன்னும் பயப்படாத அவனே சொல்லுவான் சொல்லுப்பா வெங்காயம் மூட்டை தானே ஆமாப்பா வெங்காயம் மூட்டையா தான் வெங்காயம் ஆமா வெங்காயம் மூட்டை எங்க திரும்ப போயிருக்கிறீங்க இதுக்கு மட்டும் பதில் நம்ம கிட்ட கேட்பான் பாரு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல நீங்களே சொல்லுங்க சொல்லல அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம அன்போடப்பா வெயில வெங்காயம் வைக்கும் போது வேனை ஏறி செத்து போயிட்டாரு அவர் நேந்தி கடனுக்காக தான் கோயிலுக்கு எடுத்துட்டு போனா இந்த வெங்காயத்தெல்லாம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க என்னப்பா என்னை யாராலையும் ஏமாத்தவே முடியாது புரியுதா கரெக்ட் உன்னால யாரும் ஏமாத்த முடியாது சூப்பர் உள்ள நிறைய சாமான அதிகமாயிச்சு உள்ள போய் தொலைக்க போப்பா 100 எலுமிச்சை சக்தி என் கையில இருக்குது நான் கையில தொலைக்கிறேன் வந்துருங்கடா போப்பா டேய் இவனை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா இவன் வேற வெளிய போனா ஒன்னும் ஆளா காணும் என்ன பண்ண போற ஏது பண்ண போற ஒன்னும் புரிஞ்சு தொலை மாட்டேன் கேமரால யார் வராங்க யார் போறாங்கன்னு பழிச்சு தெரியணும்
அதான் செக் பண்ணிருக்கேன்ல, வெயிட் பண்ணுங்க சார். யார் நீ? ஆய மிதிச்ச மாதிரி வர. நேத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்கல்ல. ஆமா, உங்க ஹைட்டுக்கு பிங்க் புடவை கட்டிண்டே. அவங்க ஹஸ்பண்ட். அப்படியா? சரி போங்க. நல்ல வேளை நைட் நம்மள பார்த்தத மறந்துட்டேன். இருக்கறதே போறோமா சார்? டிடிஆர் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆயி மொத்த யூனிட்டும் காலி, தூக்கி குப்பையில தான் போடுறோம். அப்ப பழசெல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு சொன்னேனே. ரிப்பேரான கேமரா கடன் ரிப்பேர் பண்ணீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அத்தனை கேமராவும் அரை மணி நேரத்துல ஆன் ஆகும். இன்னும் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. டேய் பாண்டி, என்ன உள்ள தீ தானே வாட வருது? கேக்குதாடா, இருக்கே இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திட்டியா? சூடா இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்துக்கிறான், குளிருதுன்னு அடுப்புள்ள காலை விட்டுக்கிறான். என்ன டேய், என்னடா விஜிபி என்ட்ரஸ் மாதிரி விரிச்சுன்னு வர, என்னாச்சு சொல்றா? சொல்றா என்னத்தடா சொல்ல சொல்ற? நான் வேணா வேணான்றேன், அவன் வேணும் வேணும்ன்றேன். நீ இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத, எனக்கு புரிஞ்சு போச்சு. இரு தேங்காய் எண்ணெய். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. ஆம்பளைன்னு தெரிஞ்சவனே சாரி கேட்டு போயிட்டாயடா. ஐயோ, இதுக்கு நான் என்னத்த சொல்றது? சரி அதெல்லாம் விடு, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? யாரும் சந்தேகம் வரல. உன் ஐடியா கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா வேலை பார்த்து பல மாசம் ஆச்சாண்டா. சிசிடிவி வேலை பார்க்க நல்லா கொடுக்குறீங்களா ஐடியா? சிசிடிவி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி நீ எதுக்கு உக்காந்துக்கிற? போ சபினா பவுடர் போட்டு குளி போ. டேய், அதுதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொன்னா போடா போ. எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குது, எதுவுமே நடக்கலன்றான், ஆனா ஏன் இப்படி நடக்கிறான்? எங்கேயும் மாட்டின் சின்ன பண்ணமாக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் இந்தா இந்த பேக்கை அலசு. பெயின் கில்லர் எதுக்கு வாங்கி வந்துக்கிறான்? நடந்திருக்குது.